ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணுங்கிறதுல மட்டும் அவங்க ரொம்ப கன்சர்ன்டாக இருந்தாங்க ஸோ பர்டிகுலர் அபவுட் தேர் ஸ்டைலிங் அப்பா அப்படியே பார்க்கும்போது கண்ணே எடுக்க முடியல நேரில் நிஜமாவே எல்லாருமே ரொம்ப அழகாக இருந்தாங்க பட் வந்து அது தெரியாதவங்க இவ்வளோ மேக்கப்பா அப்படின்னா அவங்களுக்கு மேக்கப்பே போடலை நான் அதுதான் உண்மை ஸ்மிதாக்கா கிட்ட பேசும்போது சொல்லுடா பண்ணிடா போடா வாடா அப்படின்னு அழகாக கூப்பிடுவாங்க அந்த ஒரு சாஃப்ட்னஸ் அவங்களோட பேச்சில் இருந்துக்கிட்டே இருக்கும் கலாடா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் விஜய் இருக்காங்க அவங்களோட பேச போறோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரியாவோட வெட்டிங் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனா போயிட்டு இருக்கு நீங்க வந்து யுவர் பார்ட் ஆஃப் இட்னே சொல்லலாம் இல்லையா ஸோ அனிதா மேம்க்கு எல்லா அவங்களோட சங்கீத்ல இருந்து காக்டைல் பாட்டி எல்லாத்துக்குமே நீங்க தான் மேக்கப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது உங்களுக்கு அனிதாக்கா நானும் ஒரு டூ இயர்ஸாகவே பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ஈவெண்ட்டில் தான் மீட் பண்ணோம் ஸோ பேசிக்கிட்டே இருந்தோம் பட் அதுக்கான சான்ஸ் வந்து அமையுமான்னு எனக்கு தெரியல பிகாஸ் அவங்க தோஹாவில் இருந்தாங்க ஸோ அங்கேருந்து வந்து போயிட்டு இருந்தாங்க பட் ஈவெண்ட்ஸ் மாதிரி வரும்போது திடீர்னு ஒரு ஒன் இயர் பேக் நான் ஏன்னா நேற்று தான் பார்த்தேன் எப்போ நான் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு போன ஜூலையோ ஜூனோ பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஜூலையோ ஆகஸ்ட் நினைக்கிறேன் ஏ ஆகஸ்ட் பேசியிருக்கோம் ஸோ ஆகஸ்ட் வந்து அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வருதுடா பிளாக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு டேட்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு பிளாக் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க நிஜமாவே எனக்கு தெரியவே தெரியாது யாருக்காக நம்ம பிளாக் பண்ணுறேன் யாருக்கு பண்ண போகிறேன் எதுவுமே தெரியாது என்னென்னு கேட்டதுக்கு தியாவோட வெட்டிங் தான் இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது இந்த டேட்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ பிளாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த ட்ரையல் நம்ம வந்து எதுக்கு பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வீடு கிரக பிரவேசம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஈவெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு போயிருந்தேன் விஜயகுமார் சார் வீட்டில் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு லுக் வந்து பண்ணது ஸோ எனக்கு என்னென்னா நான் வந்து யார் யாருக்கெல்லாம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிதா காக் பண்ணேன் கவிதா காக் பண்ணேன் கவிதாக்காவோட பெரிய டாட்டருக்கு க கவிதாக்கா டாட்டரோட ஒரு குட்டீஸ் ரெண்டு பேர் இருக்காங்க செம்ம கியூட்டாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கு பண்ணியிருந்தேன் ஸோ இதுதான் எனக்கு ஒவ்வொரு ஆளாக எனக்கு நிஜமாகவே ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அனிதாக்காங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் பட் அதுக்கு கூட வந்து இவங்கெல்லாம் இருக்காங்களா இல்லையாங்கிறது ஏன்னா இதாக இது முன்னாடி பிரைட்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்டுப்போம் எத்தனை ஈவெண்ட்ஸ் இருக்குது என்ன டைம் ரெடி ஆகுதுங்க என்னெல்லாம் பிளான்ஸு எல்லாமே வந்து கேட்டுப்போம் பட் வந்து அந்த இது ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமே அவங்க வந்து நம்ம இன்னொரு வாட்டி வேறு எதாவது பண்ணலாம் வேறு எதாவது ஸ்டைல் பண்ணி பார்க்கலாம் இப்படிலாம் வந்து நடுவு நடுவில் வரும்போதெல்லாம் இங்கே வரும்போதெல்லாம் சென்னைக்கு வரும்போதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோமே தவிர்த்து ஒரு ப்ராப்பர் இது எனக்கு வந்து ஒரு ஐடியா ஆக்சுவலாக இல்லை எனக்கு வந்து ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுமா கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது பிகாஸ் அவங்க ரொம்ப கூலாக இருந்தாங்க அவங்க ப்ரிஃபர் பண்ண ஒரு லுக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி நியூட் மேக்கப் நாங்கள் வந்து நியூட் மேக்கப் அப்படின்னு நான் சொல்லும்போது ஃபுல் மேக்கப்பை நியூடு ஷேட்ஸில் பண்ணுவோம் தட் இஸ் வி சேட்டாஸ் லைக் நியூட் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச நியூட் மேக்கப் பட் ஆனால் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்துருக்கேன் இந்த ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டெல்லாம் வந்து சொல்லும்போது பார்த்துருக்கேன் ஃபவுண்டேஷனே இல்லாமல் வந்து ஒரு லுக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஹவு இஸ் தட் பாசிபிள் கன்சீலர் பண்ணால் கன்சீல் பண்ணாமல் ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணாமல் லுக் கொடுக்கறதுனா எப்படி பாசிபிள் இப்படி பிரைட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கூட ஒரு இதில் ரிப்ளை பண்ணியிருந்தேன் இட்ஸ் ஓகே அவங்களோட பிக் டே அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணிட்டு போக வேண்டியதுதான் ஏன்னா வந்து உங்களை அவங்களுக்கு ஹெல்ப்புக்காக புக் பண்ணியிருக்காங்க இட் இஸ் நாட் தட் உங்களோட ஸ்டைலை நீங்கள் அவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற இவங்க வந்து அந்த மாதிரி கேட்டாங்களா ஃபவுண்டேஷனில் எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல ஃபவுண்டேஷன் கன்சீலர்னு பட் எதை போட்டாலுமே இல்ல இது ஜாஸ்தியா இருக்கு நீங்க கன்சீல் பண்ணாலும் சரி ஃபவுண்டேஷன்ன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாலும் சரி எவ்வளோ டென்டட் ஃபவுண்டேஷனோ இல்லை வந்து டென்டட் மாய்ச்சரைசர்லேயே வந்து ஒரு டென்ட் வரும் பாருங்க அந்த மாதிரி எது யூஸ் பண்ணாலுமே இல்லை இது என்னோட ஸ்கின்னே இல்லை ஆக்சுவலி வந்து நாங்கள் இந்த கிரோப்ரவேஸ் ஒன்றெலாம் பண்ணி முடிச்சுட்டு இது பண்ணும்போது அவங்க வந்து சொன்னாங்க விஜி நீங்கள் போட்டதெல்லாம் ஓகே எல்லாமே நல்லா இருந்துச்சு பட் ஆனால் இன்னும் நீங்கள் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னாங்க என்னக்கா போது ஸ்கின் மெயினாக ஸ்கின் அப்படின்னு சொன்னாங்க என்ன ஆச்சுக்கா ஸ்கின்னுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு பேரோட பிக்சர் எனக்கு அனுப்புனாங்க அவங்க ஃபேஸில் மேக்கப்பே இல்லை தி ஹேட் சம் காஜல் அண்ட் லிப்ஸ்டிக் இவ்வளோதான் இருந்துச்சு அவங்க பேஸ் எதுவுமே போடல பட் ஐ ஹாவ் டு டெல் திஸ் ஏன்னா இது பார்த்துட்டு எல்லாம் இப்படியே கேட்டாங்கன்னா கஷ்டம் அவங்களுக்கு இஃப் தே ஆர் ஓகே வித் தேர் ஓன் ஸ்கின் அப்படின்னா எனக்கு பிரச்சனை கிடையாது இதை ஏன் நான் இவ்வளோ வெலை மெனக்கெட்டு சொல்கிறேன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் நமக்கு நல்லா இருக்குது க்ளோயிங்காக இருக்குது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ளஷ்டு லுக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே இப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கலாம் என்னென்னா ரொம் சும்மா மேக் என்ன தான் வந்து இவங்க இண்டஸ்ட்ரியில இருக்காங்க மேக்கப் போடுறவங்களெல்லாம் பார்த்தே இருந்தால் கூட வென் தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் இயர் ஓன் ஸ்கின் அப்படிங்கும்போது அவங்கள கம்பல் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பாடமாக எடுத்திருக்கேன் இவங்களோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி முடியாது இவங்க ஃபேமிலியே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கின் ஸ்ரீதேவி மாமா இருக்கட்டும் பிரீத்தா மேம் அனிதா ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்கின்னே ரொம்ப நேச்சுரலி ரொம்ப அழகாக இருக்கு ஸோ அவங்களோட மேக்கப் இன்னுமே வந்து அவ்வளோ என்ஹான்ஸ்டாக அவங்களுக்கு ரொம்ப அழகாக காமிச்சது இல்லையா ஸோ எஸ்பெஷலி அந்த வெட்டிங்கில் வந்து அந்த ஒரு சாரி அவ்வளோ கிராண்டான சாரி அவ்வளோ அழகாக செட்டிலான ஒரு மேக்கப் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது வெட்டிங் டே அன்னைக்கு அவங்களுக்கு பண்ண அந்த பற்றி சொல்லுங்க ஷோ வெட்டிங் டேக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கன்சீலர் யூஸ் பண்ணல ப்ராப்பர் ஃபவுண்டேஷனுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் யூஸ் பண்ணல டின்டட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு கட்ஸ் கொடுத்துருந்தேன் ப்ளஷ் யூஸ் பண்ணியிருந்தேன் விச் இஸ் அ க்ரீம் ப்ளஷ் அண்ட் ஆல்சோ இப்போ ஐஸுன்னு வரும்போது அது மட்டும்தான் வந்து அவங்க பாயிண்ட் பண்ணி கேட்டது ஒரு பிரான்சி லுக்கில் ப்ரௌன் கலந்த மாதிரி ஒரு பிரான்சி லுக்கில் ரொம்ப பெரிய ஐலு ஐ லுக் எல்லாமும் கேட்கவே இல்லை ரொம்ப எனக்கு ஹைலைட் ஆகணும்னு கேட்கல ரொம்ப சட்டிலாக இருக்கணும் ஆனால் ஐ பார்க்க அழகாக இருக்கணும் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க கேட்டிருந்தாங்க பட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணுங்கிறதுல மட்டும் அவங்க ரொம்ப கன்சேண்டாக இருந்தாங்க அவங்களுக்கே பார்த்துருப்பீங்க அவங்களோட சாரி எவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ பர்ட்டிகுலர் அபவுட் தேர் ஸ்டைலிங் அப்பா அப்படியே பார்க்கும்போது கண்ணே எடுக்க முடியல ஈச் அண்ட் எவ்ரி இவெண்ட் நாட் ஒன்லி வெட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி இவெண்ட் எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்டைலிங்கில் ரொம்ப பர்டிகுலராக இருந்தாங்க மெயினாக அனிதாக்கா அவங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் அ ட்ரீம் எனக்கு வந்து பிரைட்ஸை நான் அப்படி பார்த்துருக்கேன் பட் அம்மாங்களெல்லாம் வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஐயா தியாவோட வெட்டிங் அவங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே நடத்தணும் போகணும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாமே அவங்களாவே தான் என்னென்னா எடுத்துக்கோங்க என்னால் ஒரு ஒன் மினிட் சேர்ந்த மாதிரி அவங்க காமாக இருந்து என்னால் மேக்கப்போட முடியவே இல்லை எப்படி இருந்ததுன்னா கம்ப்ளீட் ஹெக்டிக்காக தான் இருந்துச்சு பிகாஸ் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நான் வந்து அங்கே மேக்கப் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்னதான் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் இல்லாத இதுனால் கூட ஒரு ஐ பண்ணும்போதோ லிப் பண்ணும்போதோ நமக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ஆக்சுவலாக வந்து முக்கியம் பட் ஆனால் என்னால் வந்து அவங்கள சொல்லவே முடியல பிகாஸ் அவ்வளோ பிஸியாக இருக்காங்க அதில் மேனேஜ் பண்ணி நான் மேக்கப் பண்ணது தான் வந்து இட்ஸ் அ பிக் டாஸ்க் ஃபார் மீ பட் ஆனால் எனக்கு வந்து இதை வந்து நான் கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லலை இவ்வளோ ஸ்வீட்டாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை அவங்களால பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீரியஸாகவே சொல்கிறேங்க செலிப்ரிட்டி அப்படிங்கிறதெல்லாம் மாரி ஒரு ஹியூமன் பீயிங்காக எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது ஐ வாஸ் மென்ஷனிங் கம்ப்ளீட்டாக நான் இது பார்த்து மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டுகிட்டு இருந்தேன் தே வேர் ஆல்சோ லைக் டெல்லிங் மீ இப்போ வந்து யூஷுவலாகவே வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஒரு ஒரு நாள் ஈவென்ட் இருக்குது ஐ மீன் ரெண்டு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா தி அவங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க கெஸ்ட்டே இருக்காங்க வி ஹேவ் டு கிவ் ரூம்ஸ் ஃபார் த கெஸ்ட்டு ஸோ அவங்கள பார்க்கணும் ஆல்சோ நான் வந்து நிறைய ஈவெண்ட்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸோ இல்லை வந்து இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்னு வரும்போதோ அவங்க ஃபுட் அரேஞ்ச் பண்ணியே ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு ஏன்னா நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் சொல்லியிருக்காங்க தே அரேஞ்ச் செப்பரேட்லி ஈவெண்ட்டில் இல்லாமல் தே அரேஞ்ச் சைட் ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதோ இல்லை நீங்கள் வந்து பே பண்ணிடுறதோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும் வி ஆல் சேட் அண்ட் எயிட் டுகெதர் வித் கெஸ்ட் அண்ட் வித் அனிதாக்கா அவங்களோட ஃபேமிலியோடு தான் வந்து சாப்பிட்டோம் அந்த அளவுக்கு தே தேவ் டேக்கன் கேர் ஆஃப் அஸ்

அப்படின்னு எனக்கு தெரியும் நான் என்ன மாதிரியான ஒரு மேக்கப் அவங்களுக்கு கொடுத்தேன்னு நான் இப்போ கூட சொல்லிருந்தேன் உங்ககிட்ட ஸோ அவங்களுக்கு பண்ணது ஒரு பேஸே இல்லாத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ப்ராப்பரா ஒரு நீட்டாக ஒரு ஸாரீ கட்டி ஒரு ப்ராப்பர் ஹேர் ஸ்டைல் பண்ணி மேக்கப் அப்படிங்கிறது வந்து மேக்கப் ஹைலைட் ஆகாம அவங்களோட ஃபீச்சர்ஸ் ஹைலைட் ஆகணுங்கிற மாதிரி ஒரு லுக் தான் அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் எப்படி அவங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தேன் ஒரு சிலர் சொன்னாங்க ப்ராப்பரா கன்சீல் பண்ணல இல்லை வந்து லைக் வெறும் காஜல் மட்டும் வச்சுருக்கீங்க ஸ்கின் தெரியுது ஸோ ப்ளஷ் மட்டும் போட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து இப்படி இருக்குது ஃப்ளாலெஸ்ஸாக இல்லை இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா எப்படி எடுக்கணும்னா ஐஃபோன் தான் வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து என்ன கேப்சர் பண்ண முடியுமோ நான் ஃபில்டர்லாம் எதுவுமே போடவே இல்லை அப்படியே தான் வந்து எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அவங்க ஸ்கின் ஆக்சுவலாக இருக்கு நீங்கள் உங்கள் ஸ்கின் நேரில் எவ்வளோ நல்லா இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராப்பர் கேமராவில் எடுக்கும்போது ஒரு லைட் ஒரு டல்னஸ் தெரியும் சரிங்களா அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கப் இல்லாதப்போ ஸோ அந்த மாதிரி நேரில் ரெஜமாகவே எல்லாருமே ரொம்ப அழகாக இருந்தாங்க பட் வந்து அது தெரியாதவங்க இவ்வளோ மேக்கப்பாக அப்படின்னா அவங்களுக்கு மேக்கப்பே போடலை நான் அதுதான் உண்மை அவங்களுக்கு ஜஸ்ட் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஐஸையோ இல்லை வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தையோ அவங்களுக்கு ஓவரால் ஒரு லுக் வந்து கொடுத்துருக்கோம் நீங்க சொல்லுங்க எத்தனை மாமியாருக்கோ சரி அம்மாக்கோ சரி சிஸ்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து நான் பிரைடல் மேக்கப்பே பண்ணி இருக்கேன் இவங்களுக்கு பண்ணது ஆக்சுவலி பிரைடல் மேக்கப் கிடையாது பட் பிளே பிரைடல் மேக்கப்பே பண்ணி விட்டுருக்கேன் யாருக்குங்க ஆசை இல்லை அறுபதாம் கல்யாணத்துக்கு இப்போல்லாம் வந்து பிரைடல் மேக்கப் புக் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ மேக்கப்பு இவங்க ஏன் இவ்வளோ ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதாக எடுக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே எப்போவுமே எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அவங்களோட பிக்சரை ரெஃபரன்ஸாக வச்சு எல்லாம் எப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ கேட்குறவங்களோட செட் அது அவங்களோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தை தான் அவங்க வாயிலிருந்து வரும் ஸோ இதை எல்லாேருக்கும் நான் சொல்ல விரும்பல அவங்க லவ்லி அண்ட் பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங் அது இருந்தே சொல்லணும் ஆக்சுவலி they ஆர் like ட்ரூலி ஆசம் நீங்க சொல்லும் போதே தெரியுது அவங்க எல்லாரும் எவ்வளவு ஸ்வீட்னு அண்ட் அவங்க ஃபேமிலியில வந்து இது இந்த ஜென்ரேஷனோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் இல்லையா தியாவோட வெட்டிங் வந்து ஸோ எவ்வளோ ஸ்பெஷலா இருந்துச்சு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு தியாவை பார்த்துட்டு தியா அவங்கள பார்க்கும்போது ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட செல்ல குட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எல்லாரோட பார்வையிலையுமே நீங்களே பார்த்துருப்பீங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்குமே ஒரு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது தியா வந்து அதுந்து கூட ஒரு வார்த்தை இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே ஒரு வார்த்தை அதுந்து கூட பேசின மாதிரி இல்லை அவங்க பேசின வாய்ஸ் கேட்டால் மாதிரி கூட எனக்கு தெரியல உங்களுக்கே தெரியும் தி பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க அவங்க டாக்டரும் ஐ மீன் படித்து முடிச்சு ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருந்தே வந்து அளவுக்கு பசங்களை வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னால பார்க்க முடிஞ்சது யா வெரி கிரேட் எல்லாம் அவங்க இல்லைங்க நான் வந்து கவிதாக்கா டாட்டர் வந்து அவங்க பசங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறதுமே பார்த்தேன் நம்ம எல்லாம் வந்து டக்குன்னு கோவம் வந்துச்சுன்னா சட்டுன்னு முஞ்சு காமிச்சிருவோமோ ஏதோ என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே அவங்க அங்க அங்க பேசுகிற வார்த்தை இங்கே இருக்கு பார்த்தீங்களா நோடா கண்ணா இப்படி தான் போச்சு இது எனக்கு தெரியல பட் ஆனால் நான் பார்த்துட்டு யோசித்தேன் சே இட்ஸ் ஓகே நமக்கு எவ்வளோதான் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தா கூட நம்மளும் இதெல்லாம் பழகிக்கணும் எவ்வளோ நல்லா இருக்கு ஒரு நல்ல ஒரு வைப்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஃபீல்னு சொல்லலாம் தியாவை ஆக்சுவலாக வந்து எல்லாருமே அப்போ இவங்க இவங்ககிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுது ஹவா அது அவங்கள அவங்களோட இது எப்படி வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிற விதம் எனக்கு நிஜமாவே அதை பார்க்கும் தான் தெரிஞ்சது அண்ட் ரொம்ப ஸ்பெஷலா வந்து அருண் விஜய் அவர்கள் வந்து பயங்கரமா வந்து அவங்கள வந்து அழகு இது பண்ணதா இருக்கட்டும் அந்த மாப்பிள்ள அந்த விளையாட்டுல கூட வந்துட்டு அவருதான் முன்ன நின்று நடத்திட்டு இருந்தாரு நிறைய விஷயம் அவர் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு அதாவது மாமா ரைட் ஸோ மாமா அப்படிங்கிறவங்க எப்போவுமே ஸ்பெஷல் ஸோ இந்த மாதிரியான ஒரு பாண்ட் இருக்க ஒரு ஃபேமிலியில் அது இன்னுமே ஸ்பெஷலாக தெரிஞ்சிச்சு பிகாஸ் தெரியல மாமா அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த மூவிஸ்லலாம் பார்க்கலாம் பட் இதை வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு நேரில் பார்க்குறதுங்கிறதெல்லாம் வந்து இதை நம்ம மூவியில் பார்க்கும்போது யோசிப்போம் இங்கெல்லாம் இது மாதிரிலாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஓகே இங்கே பாருங்க இங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்தது அருண் சார் அப்படிங்கிறது கிடையாது விஜயகுமார் சாரும் சரி அருண் சாரோட ஒய்ஃபோ சரி இல்லை கூட இருக்க அத்தனை பேருமே நான் வந்து கவிதா கவிதா காக்கிட்டேயோ இல்லை வந்து அனிதா காக்கிட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டே இருந்த ஒரே விஷயம் நிறைய ஈவெண்ட்ஸ் போகிறோம் சரிங்களா பிரைடு ஒரு சில டைம் இப்போ பிரைடு பார்த்துட்டு வரவங்கள பார்த்துட்டு வா ரொம்ப அழகாக இருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்கு இது அழகாக இருக்குது அது அழகாக இருக்கும்பாங்க பட் ஒரு சிலர் சரிங்களா அவங்களோட அந்த மூடை பொறுத்தது இல்லை மைண்ட்செட் பொறுத்து அவங்க எதாவது தேடிட்டு வந்திருப்பாங்க எதாவது வாங்க வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து டக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ணாமலாம் கூட இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துட்டு அவங்க ப்ரைடு போய் இன்னொருத்தவங்கள சொல்கிறாங்க அவங்க பார்த்துட்டு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இவங்க சொல்லணுமா இல்லையா ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராக்காக சொல்ல சொல்லிட்டு சொல்கிற விஷயம்லாம் நிறைய ஓடிக்கிட்டு பட் அது இல்லாமல் இதெல்லாம் வந்து நான் நேரில் பார்க்கும்போது நே ஒருத்தரை ஒருத்தர் அவ்வளோ அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஒரு விஷயத்த தான் மெயினாக சொல்ல வரேன் அவ்வளோ அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு ஒரு போட்டி பொறாமங்கிற ஒரு விஷயத்த ஒரு துளி அளவு நான் பார்க்கவே இல்லை இது நான் போட்டுக்கிட்டேன் போ இது நான் போட்டுட்டேன் கவிதாக்கா நீங்கள் இது போட்டுக்கோங்கம்மா இது நீ போட்டுக்கோமா எல்லாமே வந்து அந்த அந்த மரியாதை ஒரு துளி கூட குறையில கவிதாக்காவோ சரி அனிதாக்காவோ சரி அவங்களுக்குள்ள பேசிக்கிறது அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நான் நினைச்சேன் ஓகே இந்த ஒரு ரெஸ்பெக்ட் தான் வந்து இந்த மொத்த ஃபேமிலியே வந்து இவ்வளோ அழகா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே நான் வந்து இவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பிரீதாக்கா கிட்ட பேசும்போது சொல்லிடா பண்ணிடா போடா வாடா அப்படின்னு அழகா கூப்பிடுவாங்க அந்த ஒரு சாஃப்ட்னஸ் அவங்களோட பேச்சுல இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீதேவிகா கூட ஒர்க் பண்ணும்போதோ இவங்களோடலாம் சேர்ந்து இப்போ மொத்த ஃபேமிலியும் பார்க்கும்போதோ எல்லாருமேங்க ஒரு துளி கூட அந்த டக்குன்னு இந்த முகத்தை சுழிக்கிறதோ இல்லை இது பண்ணுறதோ ரொம்ப மற்றவங்களோட ரியாக்ஷனுக்கு பார்த்து தான் வந்து அவங்க இது பண்ணுறாங்க அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மற்றவங்க என்ன நினப்பாங்க எப்படி பேசணும் இப்படி தான் இருக்கணும் நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ணிருக்கேன் மனப்பொண்ணோட அம்மாவுக்கு வந்து மேக்கப் போட்டீங்க இல்லையா அவங்க பிஸியா இருப்பாங்க அவங்க வேலைக்கு நடுவில் போட்டேன்னு சொல்லிட்டு இந்த மேக்கப் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது அவங்க உட்கார வச்சு போடுறதுக்கு சீரியஸா வந்து நான் மேக்கப் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெரிய டைமே கிடையாது மேக்சிமம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருந்ததுன்னா பெரிய விஷயம் அக்கா தான் கேட்பாங்க ஒரு ரெண்டு ஈவெண்ட்டுக்கு அப்புறம்லாம் எனக்கு ஒரு ஒன் ஹவர் போற விஜி அப்படிவாங்க சரிங்கக்கா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் அன் ஹவர் தான் பிகாஸ் அது ஒரு ஒரு டச் அப் லுக் மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம் அதை நீங்கள் இன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னா அவங்க ஸ்கின் எல்லாமே வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அவங்க கேட்ட மாதிரியான ஒரு லுக் கொடுக்கறதுக்கு எனக்கு ஜாஸ்தியே டுவெண்ட்டி மினிட்ஸுங்கிறதே ஜாஸ்தி பட் ஆனால் அவங்க வந்து எந்த வேலையுமே ஐ மீன் வேற எதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணாம அவங்க இது பண்ணியிருந்தாங்கன்னா அதுவே எனக்கு ஜாஸ்தி பட் ஆனால் அவங்க வேலைக்கு நடுவில் அப்படியே அவங்களை கொஞ்சம் பார்த்து பண்ணதுனால அந்த டைம் எடுத்தது ஹேரு ட்ரேப்பிங் அப்படின்லாம் வரும்போது அதுதான் வந்து ஒரு இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவரில் அவங்களோட லுக் முடிஞ்சிடுச்சு பட் ஆனால் அது ஒரு ரெண்டு மணி நேரம் இழுத்துருந்துருக்கும் இட்ஸ் பிகாஸ் எல்லாமே வந்து பேசிட்டு எல்லாம் ஆர்கனைஸ் ஆகிட்டு ஒரு இடத்துல ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தாங்க ஸோ எனக்கு அந்த இதுக்கு நடுவில் பேலன்ஸ் பண்ணிவிட்டு பண்ணது பிகாஸ் போதே வந்து டெக்கோரெலாம் அந்த யார்ட்டையாவது கொடுத்துருமா யாராவது பார்த்துக்கிட்டோம் நீ வந்து கொஞ்சம் நேரம் காட்டு நான் முடிச்சுட்டு கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரைடு கிட்டே சொல்லுவோம் பிகாஸ் அவங்க மோஸ்ட்டாக பார்க்க வேண்டியது இவங்க தான் அங்கே ஏ டு ஜெட் அவங்க வந்து ஒரு ஒரு நிமிஷமும் என்ன ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க மெயினாக அப்படின்னா ஒரு கெஸ்ட்டோ இல்லை வந்தவங்களோ வந்து எல்லாருக்கும் எல்லாமே ப்ராப்பராக வந்து கிடச்சிதா என்னென்ன நடக்கணும் என்னென்னு போகணும் அந்த ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்கிட்ட எல்லாமே வந்து என்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தோ இதுதான் வந்து ஃபுல் பேக்டாக அவங்களுக்கு போயிட்டே இருந்துச்சு இதுக்கு நடுவில் எனக்கு கொஞ்சம் மேக்கப்புக்கு டைம் கொடுத்தாங்க அஃப்கோர்ஸ் பொண்ணோட அம்மா அவங்களோட இத்தனை மாசமா நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஆகிருப்பாங்கல்ல எஸ்பெஷலி அந்த முகூர்த்தம் அப்போலாம் கண்டிப்பா முகூர்த்தம் அப்போ எல்லாருமே வந்துட்டு லைக் யூ ஹாவ் டன் இட் நீங்கள் நீங்க சாதிச்சிட்டீங்க அவங்களோட எவ்வளவு பெரிய ட்ரீம் இது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நான் நிறைய கேட்டுகிட்டே இருந்தேன் ஸோ எனக்குமே வந்து எல்லாமே ஒரு ஒரு ஈவெண்ட்டும் போகிறேன் இல்லையா அவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்குறேன் பிகாஸ் இந்த பிரவேசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த லாஸ்ட் வெட்டிங் ஈவெண்ட் வரைக்கும் அவங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் வேலை மெனக்கெட்ட எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்து ஃபுட்டோ சரி டெக்கோரோ சரி அவங்களோட ஸ்டைலிங்கோ சரி பொண்ணோட ஸ்டைலிங்கோ சரி எல்லாத்துக்குமே வந்து டிபார்ட்மெண்ட் மாதிரி பிரித்து விட்டு வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க என்னென்ன முக்கியம் என்னென்ன இப்போ நீங்கள் ஆக்சுவலாக வந்து இன்டர்வியூ அவங்கள எடுக்கணும் ஏன்னா இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ அழகாக ஒரு ஈவெண்ட்டை எடுத்து நடத்துறது அப்படிங்கும்போது பிக் பார்ட் இது வந்து ஃபுல்லாக கவர் அப் பண்ணது அனிதாக்கா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஸோ யாராவது இதாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க கிட்டே கற்றுக்கலாம் ஸோ அவங்க தான் வந்து இந்த ஃபுல் ஈவெண்ட்டே கட்டி இழுத்துருக்காங்க இல்லையா அவங்க பொண்ணோட கல்யாணத்தை அவ்வளோ அழகாக கண்டிப்பாக என்னென்னா நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் மற்றபடி எல்லாரோட சப்போர்ட் அவங்களோட ஹோல் ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் வந்து இவ்வளோ சக்ஸஸாக கொண்டு வரக்க வந்திருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரியல பிகாஸ் அந்த பாண்டெல்லாம் பார்த்ததுனால சொல்கிறேன் பட் இதை மெயினாக இவ்வளோ அழகாக கொண்டு வரணும் இப்படி இருக்கணும் போகணும் அப்படின்னு அவங்களோட ட்ரீமை வந்து ஃபுல்லாக வந்து ட்ரூவாக என்னெல்லாம் வந்து அதை சாதிக்க முடியுமா அவங்க சாதிச்சிருக்காங்க அப்படிங்க சொல்லணும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே அவங்க மேக்கப்லேருந்து வந்த கமெண்ட்ஸ் வரைக்கும் ரொம்ப நன்றி மேம் தேங்க் யூ தேங்க் யூ so much. பட் என்ன பச்சையே பாஷ் தான் காஞ்சிபுரம் பச்சை பாஷ் இல்லை நமக்காகவே பொரும்ப தேவ தான் இன்னும் நமக்கு பொரும்ப தேவ தான்